ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்குது அச்சு விட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்பைஸியான கோவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கோவக்காவை மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு கொத்து கருவேப்பிலை, எண்ணெய், மிளகாத்தூள், கடுகு, உளுத்தம்பருப்பு, தேவையான அளவு உப்பு. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு, கடாய் நல்லா காஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது லைட்டாக பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த கோவக்காவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கோவக்காவை நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ பாருங்கள், இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா வதங்கணும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுறலாம். இப்போ பாருங்கள், காய் நல்லா வதங்கிடுச்சு, ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ஸ்பைஸியான கோவக்காய் ஃப்ரை ரெடி. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.